ஆரியம் திராவிடம் அறிந்தது அறியாதது, எப்படி விஷயங்கள் மாற்றி சொல்லப்படுகின்றன, எப்படி விஷயங்கள் கட்டமைக்கப்படுகின்றன, எப்படி கற்றமையாக கற்பனையாக சில விஷயங்கள் நம்முடைய மூளையில் ஏற்றப்படுகின்றன என்பதற்கு ஒரு சின்ன தகவலை சொல்கிறேன். பேராசிரியர்லாம் இருக்கார், பார்த்து பேசணும். ஹியில் பி அ ஃபேக்ட் செக் இல்லையா? அதனால் மைக்கேல் ஏஞ்சலோன்னு ஒருத்தர் இருந்தார், உலகத்தின் மிக சிறந்த ஓவியர். இத்தாலி நாட்டில் பிறந்து சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவாலயத்தில் கூரையில் உள்ளே போய் படம் போட்டிருக்கார். இந்த படம்னா நம்ம சவுத்து தானே போட்டு பார்க்குறோம். அவர் கூரையில் போட்டிருக்கார், த லாஸ்ட் சப்பர் அப்படின்ற பேர், இயேசுநாதருடைய கடைசி விருந்து. அந்த 13 சீடர்களும் கூறியிருக்க இயேசு விருந்து கொடுப்பார். உலக புகழ்பெற்ற ஓவியம். அந்த ஓவியத்தை பற்றி கதை உண்டு. போப்பாண்டவர் தானே தலைவர் கத்தோலிக்கர்களுக்கு. இவரை கூப்பிட்டு வாட்டிக நகரில் அந்த சிஸ்டன் சாப்பல் இருக்குது, இவர் நீ படம் போடியான்னு சொல்லிட்டாரு. இவரும் போயிட்டு கூரையில் எப்படி படம் போட முடியும், ஒரு கயிறு மாதிரி கட்டி தொங்கினார், தொங்கிக்கிட்டே படம் போடுறாரு. இவர் தனியாக கஷ்டப்பட போகிறாரு, கூட ஒரு பாதிரியார் அனுப்பிச்சி விட்டுவார். பாட்டிகள்லாம் தான் தடுக்கி விழுந்தா பாதிரியார் இருப்பார்ல, யாரோ பாதிரியார் அனுப்பிச்சி விட்டார், இப்போ கூட ஏரியான்னு. அந்த ஆள் பார்க்குறோம், இவர் பார்த்துட்டே இருக்கார், செவத்தை பார்த்துட்டே இருக்கார் வேலையை ஆரம்பிக்கல. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அவருக்கு பாதிரியாருக்கு ரொம்ப கடமை உணர்ச்சி அதிகம். எப்பவுமே இவன் என்னைக்கு படம் போடுவான், நம்மளை போப்பாண்ட இருக்க கேட்டால் பதில் சொல்லி அவள் ஆஃபீஸு மேலே ஆஃபீஸ் கிளர்க்கு மாதிரி நினச்சிட்டாரு. படம் போடியான்னு சோதனை பண்ணது. மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு பக்கமாக மனசில் வந்து அந்த காட்சி பைபிள் காட்சி வருது, படம் போட்டாகணும், வண்ணத்தில் எல்லாம் தெரியுது, மனசில் தெரியுது, வெளியில் கொண்டாகணும். இன்னொரு பக்கம் பாதிரியார் அவர் போட்டு நோண்டினே இருக்கான் அந்த ஆள். கடைசி ஒரு வழியாக போட்டு ஒரு ஆற்ற படம் போட்டு முடிச்சிட்டார். இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் போய் அதை பார்த்துட்ருக்காங்க. ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க, பெயிண்டிங் போய் தெரிஞ்சவங்க எல்லோரும் போகிறாங்க, ரூமில் போய் பார்க்குறாங்க. அதை பாட்டிக்கல ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டார். ஜூடாஸ்னு ஒரு தரப்பான் அந்த 13 பேரில், அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுக்கு வந்து பாதிரியார் முடிஞ்ச போட்டார். இன்றைக்கி வரைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த இயேசுநாதரை செவிச்சிட்ருக்காங்க, யாரை ஜூடாஸ் தான் திட்டிகிட்ருக்கானுங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் ஆரியம் திராவிடம் என்று ரெண்டு விஷயங்களை எடுத்துன ஏமாற்றிருக்கானுங்க. இதெல்லாம் உடைக்கணும். அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓரளவு தாங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், பாதி படிக்கிறேன். அதுலேயும் பாதி அந்த அம்மா படிப்பாங்க. இலக்கிய வழக்கு, நூல் வழக்கு, கல்வெட்டு வழக்கு, நீதிமன்ற வழக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய பாஷை என்பது தான் ஜெயிக்கும் சமூகத்தில் அரசியலில். இந்த கொரோனா வந்தபோது எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்கும், கூட்டு குடும்பம். என் தம்பி கூட வந்திருக்கார், ரவீந்திரன். 9 பேரில் 7 பேர் கொரோனா வந்துச்சு. எனக்கு என் வீட்டுக்காரையும் மட்டும் வரல. நாங்கள் தப்பிச்சு திருச்செந்தூர் போயிட்டோம். உதவி செய்தவர் பேராசிரியர். அந்த நேரத்தில் போகும்போது ரவீந்திரன் தான் வண்டியை விட்டு வர்றாரு. நான் வழக்கம் போல் கிளாஸ் எடுத்து பேசிகிட்டே வரேன். ஆரியம் திராவிடம் நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுட்டு தான் பேசிகிட்டே வரேன். திருச்செந்தூர் வரைக்கும் போனேன். எல்லாத்தையும் கேட்டு ரவி ஒரு முடிவுரை சொன்னார். முத்தாய்ப்பாக, சார் நம்ம 2 நாளாக வந்தவன் எங்கே திராவிட பவன் எங்கே இருக்கா சார், எல்லா ஊட்டிலும் ஆரிய பவன் பேர் வச்சுருக்காங்க சார். அதான் மக்களுடைய முத்திரை என்பது ரவி. அதாவது யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் திராவிட ஓட்டல் எங்கேயாவது இருக்குதா? கிடையாதுங்க. கடந்த 5 வருஷமாக திராவிடன் பேர் வச்ச கட்சியே கிடையாது. கமல்ஹாசன் லேட்டஸ்ட்டாக வந்தார் இல்லை, கமல்ஹாசன், அவரோட 6 திராவிடன் பேர் வைக்கல இல்லையா. தினகரன் அவரோட வைக்கல. திராவிட வழக்கு ஒழிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதுக்கு என்ன சான்று, இது எப்படி தோன்றியது என்பதை சொல்ல முயல்கிறேன். இதை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார் என்பதை ஹேமா அவர்கள் படித்து காட்டுவார். ஆரிய இனம் பற்றி எந்த குறிப்பும் வேதங்கள் இல்லை. அதாவது B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாருங்கிறத இங்கே பார்க்குறோம். ஆரிய இனம் பற்றிய எந்த குறிப்பும் வேதங்களில் இல்லை. வேதங்களில் இல்லை. ஆரியர்கள் சிவப்பு நிறத்தவர்கள் என்றும் நம்பிக்கை பரவலாக உள்ளது. ஆரியர்கள்னா சிவப்பாக இருப்பாங்க. இதுவும் தவறு. வேத காலத்து முனிவர்களில் சிலர் கருப்பு நிறமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்வ மகரிஷி கருப்பு நிறமுடையவர் என்ற வர்ணனை
ரிக்வேதத்தில் வருகிறது. இஷ்வாக்கு குலத்தைச் சேர்ந்த ராமனும் யாதவ குலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனும் கருப்பு. பாஞ்சாலியின் இயற்பெயரான கிருஷ்ணா அந்த பேரே கருப்பு நிறத்தை தான் குறிக்கிறது. வேதங்களில் திராவிட என்ற சொல் இல்லவே இல்லை. தமிழ் நூல்களில் குறுந்தொகையில் மேல ஓசைக்கு ஏற்றபடி கயிற்றின் மேல் ஆடுபவர்கள் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆரியர் கயிறாடு பாறையில் கால்புற கலங்கி வாகைவெண் நெற்றொலிக்கும் அப்படின்னு சொல்றது குறுந்தொகை. கிருஷ்ணான்ற பேரு திரௌபதியோட பேரு கருப்பு நிறத்தை குறிக்கிறதுன்னு சொல்றது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பாஞ்சாலி இவங்கெல்லாம் ஆரியர்கள் வடநாட்டவர்கள் அப்படின்னு நம்மளுடைய கற்பிதமான தவறான கற்பிதம் இருக்கு, அதுதான் சொல்றார். அடுத்தது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இறைவன் வடமொழியும் தென்மொழி தோத்திரங்களும் ஆகிய இசையாக திகழ்பவர் சாத்விக குணத்தோடு சிவ சிந்தனையோடு இருக்கும் ஞானிகளுடைய சொல்லாக விளங்குபவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது அவர் சொல்றார், ஆரியம் தமிழோடு இசையானவன் கூறிய குணத்தார் குறி நின்றவன் அப்படின்னு சொல்றார் திருநாவுக்கரசர். தமிழ்நாட்டில் பிறந்த திருநாவுக்கரசர் ஆரியர் அப்படின்றத ஒரு அந்த ஒரு உயர்ந்த அப்படிங்கிற பொருள்பட சொற்றொடர்ல ஆண்டிருக்காரு. 176வது பாடல் அது. அடுத்தது மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டுல ஆச்சாரியன் அதாவது குரு என்ற பொருள்பட சிவபுராணத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே 64வது லைன்ல வருது. இத சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதற்கப்புறம் கம்பராமாயணத்தில் இது 12ஆம் நூற்றாண்டுல வந்தது. இதுல யுத்த காண்டத்துல கம்பர் என்ன சொல்றார், இற்றை நாள்வரை முதலியான் முன் செய்தன குற்றமும் உளவேநீர் பொருத்தி கொற்றவ அற்றதான் முகத்தினில் விழித்தல் ஆரிய அற்றதான் முகத்தினில் விழித்த ஆரிய பெற்றனன் விடையன பெயர்ந்து போயினான் அப்படின்னு கும்பகர்ண வதை படத்துல அந்த படலத்துல கம்பர் பேசுறாரு. இந்த இடத்துல உரியாசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆரிய அப்படிங்கிறது தலைவன் என்பதை குறிக்கும் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க ஆரியர்கள் அப்படிங்கிறத எவ்வளோ உபயோகப்படுத்தியிருக்காங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உயர்ந்தவர்கள் ஆச்சாரியன் அப்படிங்கிற பொருள் பட. இதை தொடர்ந்து வைணவ முனிகளில் ஒருத்தரான மணவாள மாமுனிகள் அவர் சொல்றாரு, வாய்த்த திரு மந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீத்த மதுர கவி செய்கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து ஆர்த்த புகழ் ஆரியர்கள் அப்படின்னு எழுதுறார். புகழ்மிக்க ஆரியர்கள், மேலூர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற பொருள் பட. இது அவருடைய உபதேச ரத்ன மாலை. வைணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்ன மாலையில வர்ற சொற்றொடர் இது. அதற்கப்புறம் இன்னொரு வைணவ ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் அவர் எழுதுறார், காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றி கண்ணனையே கண்டுரைத்த கடியதாதர் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம் வேண்பெரிய விரைத்திரை நீர் வையத்தோளே வேதாந்த ஆரியன் என்றியம்ப நின்றோம் நாம் பிரியோமல்லோம் நாம் நன்றும் தெய்தும் நமக்குறைப்பாளார் என்று நாடுவோமே அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அமிர்த சுவாதி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர ரத்னாவளியில சொல்றாரு. இங்க ஆரியன் என்பதை அவர் சிறப்புடையவன் அதாவது சிறப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற பாஷையில பேசுறாரு. இப்படியெல்லாம் சிறப்பு மொழியாக பயன்படுத்தப்பட்ட ஆரியம் ஒரு பாதிரியாரால் பாதை மாற்றப்பட்டது. அதாவது அது எப்படிங்கிறத அவர் சொல்றாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய கால்டுவெல் இதை எப்படி மாத்திருக்காருங்கிறத ஐயா சொல்வார். இன்றைய பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அரசியல் மேடைகளிலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும்
பெருமையாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை திராவிடியன் ஸ்டாக். தமிழில் சொன்னால் திராவிட இனம், அது இப்போதான் பேராசிரியர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். திராவிடியன் ஸ்டாக் என்றால் திராவிட இனம் என்ற பொருள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய புழக்கத்தில் எப்படி இருக்குன்னா, திராவிடம் சொன்னாலே ஆரியத்துக்கு எதிரி. தமிழுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னா சம்ஸ்கிருதத்தை எவ்வளோ கொடுத்தான்? பங்காளி சண்டை நடக்கிறது ரெண்டு பேருக்கும், வாய்க்கை தகராறு நடக்கிறது, வாய்க்கை தகராறு நடக்கிற மாதிரி இதை எதிரி மாதிரி தோற்றுவிக்கிறார்கள். ஆனால் இது ரொம்ப தவறான விஷயம் என்பதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பெயர் சி என் அண்ணாதுரை அண்ணா. அவர்கள் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆற்றிய முதல் உரையிலே திராவிடியன் ஸ்டாக் என்ற வார்த்தையை அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார். அதுலேருந்து தான் இவங்க தம்பிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழே ஒரு வரி இருக்கா சொல்ல மாட்டாங்க. இந்த உரை எடுத்து படித்து பார்த்தா தெரியுது. திராவிடியன் ஸ்டாக்னா என்னென்று அவரே அதுக்கு உரை கொடுக்க விளக்கம் கொடுக்குறாரு. நாட் நெசசரலி ஆண்டகனிஸ்டிக்னு சொல்லியிருக்காரு. திராவிடன் என்பது இந்தியாவுக்கு எதிரானது அல்ல. ஆனால் நடப்பது என்ன, தலையீடாக நடக்குது. இப்படி தான் எல்லாம் பொருள் மாறி போயிடுது. இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல முயற்சி. அதில் என்னை பங்கு கொள்ள அடைத்ததுக்கு நன்றி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.